வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூர் கோட்டை சுயம்பு மாரியம்மன் திருக்கோவில் புனரமைப்பு பணிகள் துவக்கம். கிருஷ்ணகிரி எம்பி கோபிநாத் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் பங்கேற்று சிறப்பு பூஜை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் மிகவும் பிரசித்தி பெற்றதுமான அருள்மிகு கோட்டை ஸ்ரீ சுயம்பு மாரியம்மன் திருக்கோவில் நடைபெறவுள்ள புனரமைப்பு பணிகளுக்கான சிறப்பு பூஜையில் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் பங்கேற்று வழிபாடுகள் நடைபெற்றது. பல நூறு ஆண்டுகள் முன்பு மன்னர்களாலும் ஆங்கிலேயராலும் ஆட்சி காலத்திலும் வணங்கி வழிபாடு செய்யப்பட்ட சக்தி வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கோட்டை சுயம்பு மாரியம்மன் திருக்கோவிலில் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அவர்களின் வசதியை கருத்தில் கொண்டு பல்வேறு திருப்பணி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி மிகவும் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலில் மண்டபங்கள் மற்றும் உற்சவ மூர்த்திகள் உள்ள பிரகாரங்கள் ஆகியவற்றிற்கான மேற்கூரைகளில் விரிச்சல்கள் ஏற்பட்டதுடன் மழைக்காலங்களில் தண்ணீர் ஒழுகுவதால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். மேலும் அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப கோவிலில் பிரகாரமானது திட்டமிட்டப்பட்டு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போதைய பக்தர்களின் வருகை எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் திருக்கோவிலின் பிரகாரங்கள் மண்டபங்கள் ஆகிய பகுதிகளை விரிவாக்கம் செய்ய கோவில் நிர்வாகத்தின் சார்பில் முடிவு செய்யப்பட்டது. அந்த வகையில் விதிகளின்படியும் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் வழிகாட்டுதலின் நெறிமுறைகளுக்கு உட்பட்டும் திருக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்வதற்கான சிறப்பு பூஜை இன்று நடைபெற்றது. முன்னதாக கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் மற்றும் அவரது குடும்பத்தினர், கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் மூலவர் சுயம்பு ஸ்ரீ மாரியம்மனை தரிசித்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து புதிதாக மேற்கொள்ளப்பட்டவிருக்கும் புனரமைப்பு பணிகளுக்கான திட்ட வரைபடங்கள் மற்றும் பிரதான கால்வாய்கள் ஆகியவற்றை கொண்டு திருக்கோவிலில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு திருப்பணிகளுக்கான நன்கொடைகளையும் வழங்கி திருப்பணிகள் தங்கு தடையின்றி எந்த இடையூறும் இல்லாமல் செய்வேன் நடைபெறும் சுயம்பு ஸ்ரீ மாரியம்மன் அருள் வேண்டி அனைவரும் அம்மனை தரிசித்து வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன். Thank you.